ஜோடி ஜோடின்னு சொல்லிட்டு இவன் ஏன் தனி மரமாக நிற்கிறான் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னால் ஒரு மர்மம் இருக்கு. பேய், பிசாசு, பூதம், இதுலெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஆனால் நம்ம தமிழ் திரைப்படங்களில் எப்போதுமே இந்த பேய், பிசாசு, பூதத்துக்கு பஞ்சமே இருந்ததில்லை. அந்த வகையில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டாத முடி, வெள்ளை புடவை, சலக் சலக் அப்படின்னு கொலுசு, அதான் ஷாட். காலத்தில் படங்களில் பேயெல்லாம் இப்படி தான் இருந்துச்சு, வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு ரொம்ப அடக்கமாக. ஆனால் இப்போல்லாம் பேய் கூட கிளாமர் ஆகிட்டு அப்படியே முடியெல்லாம் கட்டிக்கிட்டு பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு மஸ்காரா போட்டுக்கிட்டு கலர் கலர் புடவையில் டான்ஸ் ஆடுது இந்த பேய் பாரு. இந்த படத்தை ஒழுங்காக நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஜோதிகாவுக்கு உண்மையிலேயே பேய் பிடிச்சிச்சா இல்லை அவங்களுக்கு ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி டிஸார்டரா அப்படிங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. உண்மையிலேயே நல்லா ஒத்து கவனிங்க, கிளைமேக்ஸில் அது உண்மையான பேயா இல்லை மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர்னால ஜோதிகா அப்படி நடந்துக்கிட்டாங்களா அப்படின்னு கடைசியாக ஒரு முடிவு சொல்லவே இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கத்தில் டெக்னாலஜி என்ன தான் முன்னேறிக்கிட்டே இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் நம்ம பேய் படங்களில் மாறவே இல்லை. அதாவது குழந்தைன்னு ஒன்று இருந்தால் அது கையில் பொம்மைன்னு ஒன்று இருக்கும், பொம்மைன்னு ஒன்று இருந்தால் அதுக்கு பேய் பிடிச்சிருக்கும். பொம்மைக்குள்ளார பேய் இருந்துச்சு, தலையை திருப்பிச்சு, கண் சிமிட்டுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் டிவி பொட்டிக்குள்ளே கூட பேய் வந்துட்டு திடீர் திடீர்னு யாரும் இல்லாத நேரத்தில் டிவி ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். அது மட்டும் இல்லை, உலகத்துக்கே தெரியாத வேற ஒரு ட்ராமா சீரீஸ் இந்த குடும்பத்துக்கு மட்டும் தெரியும். டிவி பொட்டிக்குள்ளார பேய் இருந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறம் தண்ணியிலேயே பேய் வந்துச்சு. கிராஃபிக்ஸ் மூலமாக தண்ணி எப்படி போய் கெட்டவங்களெல்லாம் கொள்ளுதுங்கிறத இந்த படத்தில் காட்டியிருந்தாங்க. ஒரே ஈரமாக இருக்கும். பேய், டிவி பொட்டிக்குள்ள பேய், தண்ணிக்குள்ள பேய், இதெல்லாம் படங்களில் பார்த்துருப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே பேய் இருக்கா இல்லையா, அதுவும் நிறைய பிளாக்ஸில் பேய் இருக்குன்னு பல கதைகள். இந்த கதையெல்லாம் உண்மையா இல்லையா? நிறைய பிளாக்ல பேய் இருக்கிறதுனால மக்கள் பயந்து போய் அங்கேருந்து ஓடி இருக்காங்க, அந்த பிளாக்ல யாரும் தங்கறது இல்லை அப்படின்னு நிறைய வதந்திகள் இருக்கு. இந்த உண்மையை தான் அடுத்தது தெரிஞ்சுக்க போறோம். அதை தெரிஞ்சுக்க தான் என்னோட அசிஸ்டன்ட் அனிதாவை அனுப்பியிருக்கேன். பாவம் பயந்த புள்ள, என்ன மாதிரி அது டேரிங்லாம் இல்லை. ஸோ ஷி இஸ் வெரி ஸ்கேர்ட் டு பி தேர். அதுக்காக தான் நாங்கள் போனா. ஆ, அஸ் ஐ வாஸ் சேயிங், எனக்கு இந்த மாதிரி விஷயத்துலலாம் பயமே இல்லை. என் அசிஸ்டன்ட் தான் அடிக்கிறாங்க. ஏ சனிதா, பயமாக இருக்கா? ஆ, எனக்கு இதெல்லாம் பயமே இல்லை. ஆ, பேய் பிளாக்கா? எது பேய் இருக்குன்னு சொல்கிறாங்களா? வரேன், வர்றதுக்குள்ளே இருட்டிருமே. நீ அங்கே தொடங்கி இருக்கல? ஆ, வரணுமா? சரி, வரேன்.
அசிஸ்டன்ட் ரொம்ப பயப்படுறாங்க. அவங்களுக்கு துணைக்காக நான் போக போறேன், என் கூடவே வாங்க. ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், பேய் இருக்கா இல்லை. இப்ப நாம பாத்துட்டு இருக்கிற இந்த குடியிருப்பு வட்டாரம் எங்க இருக்குங்கிற உண்மையை சொல்ல முடியாத சூழ்நிலை எங்களுக்கு. ஆனா இருந்தாலும் பல தடைகளையும் மீறி உங்களுக்காக இந்த புதஞ்சு போன உண்மையை தோண்ட வந்திருக்கும். உங்க நீங்க ரெடியாக்கி கிட்டத்தட்ட 25 வருஷங்களுக்கு முன்னால, அட நிஜமா, திஸ் இஸ் ஒரிஜினல் ஃபிளாஷ்பேக் பேக் இன் தி 80s. இப்போ நீங்க பாக்குற இதே பிளாக்ல பேய்கள், பிசாசுகள், தொல்லைகள் அதிகமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ராத்திரி மட்டும் இல்லை, பட்ட பகல்ல கூட இங்க கதறல்கள், அலறல்கள், மர்மமான சத்தங்கள் எல்லாம் கேட்டிருக்குன்னு சொல்றாங்க. சில பேர் பேய்களை பார்த்துருக்கிறதாவும் பல விவரிக்க முடியாத அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு இன்னைக்கு 2011 இங்கே இருக்கிற சில வீடுகளை தட்டி கேட்டோம். பல பேரை கேட்டுட்டோம் இந்த பிளாக்ல, பல இடங்களை சுத்திட்டோம். ஆனா இப்ப இங்க பேய்கள் நடமாட்டம் இருக்கான்னு எங்களாலேயே உறுதிப்படுத்த முடியல. ஒருவேளை இப்ப இல்லாம இருக்கலாம், ஆனா பேய்கள் பிசாசுகள் எல்லாம் எப்பவுமே இருக்கு அப்படின்னு உறுதியா சொல்றாரு. அதை பத்தி ஆராய்ச்சி படிச்சோம். உண்மையிலே இருக்கு. இந்த இடம் வந்து ஒரு காலத்துல வந்து மயானமா இருந்தது. மயானத்தை தூத்துட்டு தான் மேல கட்டடம் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. கட்டடம் கட்டி மக்கள் கொஞ்சம் வந்த பொறுப்பாடு ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொரு அதிசயங்கள் பார்க்க ஆரம்பித்தாங்க. வீட்டில் சத்தம் வருது, ஒரு வெள்ளை உருவம் பார்க்குற மாதிரி, கிச்சனுக்கு போனாங்கன்னாக்கா சொந்தமாக தண்ணி சத்தம் கேட்கும், சட்டி பானை எடுக்கிற சத்தம் கேட்கும். அப்போ இந்த மக்கள் என்ன செய்யணும், பயந்துக்கிட்டு யாரை பார்க்க தெரியாமல் ஒரு மந்திரவாதி, ஒரு சாமியார், இவங்களெல்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்க. இது உண்மையிலே இருக்குது. அப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நான் அதை வெளியாக்கி தரேன், அது இது பண்ணி தரேன்னு சொல்லி, ஆனால் காசு தான் பறிச்சுட்டு போனாங்க தவிர அது வெளியாக்கின பாடு கிடையாது. இதெல்லாம் அனுபவிச்ச பிற்பாடு இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆவல் வந்தக்கையோடு நான் இது படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்டு நான் என்ன செஞ்சேன், நான் ஒருத்தரை சந்தித்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமான்ட்டு. நான் சந்தித்த நபர் வந்து 90 வயசு, அவங்க அங்கே ஊர்லேயே 6 மாதம் தங்கி இதெல்லாம் படித்தேன். உண்மையாக பொய்யான நான் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே சில விஷயங்கள் செஞ்சு பார்த்தேன், ஆனால் உண்மையிலே இருக்கு. ஆவிகள், பிசாசுகள், இதெல்லாம் எவ்வளோ தூரம் உண்மைன்னு எங்களுக்கே தெரியாது. ஆனால் எல்லா கேள்விகளுக்கும் விட சுலபமாக கிடைச்சிருது இல்லைல்ல. அதனால் இந்த தேடலை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதே மூடில் ஒரு பாட்டை போட போகிறோம். எங்கள் உண்மை தேடல் தொடரும். பொம்மை அம்மா பொம்மை என் அந்தரங்கம் நாளும் கொதிச்ச சீனம் அடங்க ரசிக்கிறதுக்காக மட்டும் இல்ல பொம்மாயி, ருசிக்கிறதுக்காகவும் பாடு. பாடினே பிதையின் கீதந்தான், பாடினேன் பிரளய நடனந்தான். கங்குள் மேலெங்கும் கப்பிக் கொள்கின்ற கரிய நாள் அல்லவோ, மங்கையின் வண்ண கண்ணின் விழிகக்கும் கனலை நான் சொல்லவோ. கூற்றும் கூத்திங்க ஆடவோ, மெல்ல மாயங்கள் அழியவோ, தழுவி கொண்டாட மரணமும் நழுவி போதாத ஆயுளும் சாவு ஒன்று தீரம் என்ற வேதனை. பிரம்மன் எழுத்துதான் ஆயினும் அதை பிரம்மனே அழிப்பதேதுடா. மார்க்கமே தப்பினால் அந்த தெய்வமே செய்யும் தீங்குடா. எதுவும் தூளாகும் விதியை என்னாலும் எதிர்த்து நில் நீங்கும் ஆவியே. ராமன் தாரத்தை கொண்டதால் லங்கை தீவு பொறுக்கேடு சூழ்ந்ததே. விரகம் வாழ்வழிக்கும் நெருப்பு ஆகும் என்னாலும் பெண்மை ஜாதியோர் பொம்மையாகத்தான் எண்ணும் மடமைதான் என்று மடி
ஆவிய நெருப்பு ஒரு மதல் கொண்ட சீற்றத்தின் அக்னி என்றாகிய ஆடி எழும் ஒரு ரெக்கார்ட் நீங்க பாத்தீங்களா இந்த பெரிய முட்டல 375 குட்டி குட்டி முட்டை அடங்கி இருக்கு. இது எப்படின்னா 375 பேர் ஒரே டைம்ல இந்த முட்டையை பெயிண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது சாதனை படைச்சிருக்காங்க. அடிக்கடி நம்ம முட்டைன்னு ரொம்ப கேவலமா சொல்றோம். அவன் டெஸ்ட்ல முட்டை வாங்கினான்னு. ஆனா வாழ்க்கையில முட்டை வாங்குறமா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல. அந்த முட்டையை வச்சுட்டு சனி சைட் அப் பண்றமா இல்ல சாதனை பண்றமா அதான் முக்கியம். சோ முட்டை வாழ்க. விஷ்ணு, நம்ம ஏதாவது இந்த மாதிரி சாதனை பண்ணுவோமா? கண்டிப்பா. இந்த நிகழ்ச்சியில நாங்க நிறைய சாகசங்கள் சாதனைலாம் பண்ணலான் இருக்கோம். ஃபார் ஸ்டார்ட் நான் கூட ஒரு சாதனை பண்ணலான் இருக்கேன். அதாவது முத தடவையா வந்த ஒரு பிரசன்டரை அம்போன்னு தனியா விட்டுட்டு போக போறேன். நன்றி, வணக்கம். விஷ்ணு, அடுத்த வார ப்ரோக்ராம் பாக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருங்க. விஷ்ணுக்காக பாக்காதீங்க, எனக்காக பாருங்க. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே.